அமலாக்கத்துறை. இந்த அமைப்போட ஒரு வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, 1956 ஒரு யூனிட்டா, அதாவது பொருளாதார விவகாரங்கள் துறையோட ஒரு பிரிவா தான் இதை செயல்பட தொடங்குறாங்க. அந்த காலகட்டத்தில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட், அந்த ஆக்டின் அடிப்படையில் ஏதாவது வயலேஷன்ஸ் நடக்குதா அப்படின்றத கண்காணிக்கிறது தான் இந்த பிரிவோட ஒரு பணியா இருந்தது. ஆனால் 1957 இதை வந்து ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு ஒரு தனி பிரிவா மாத்துறாங்க. அதற்கு பிறகு அந்த ஆக்ட் சொன்னேன் இல்லையா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அதை வந்து மேனேஜ்மெண்ட் ஆக்டா மாத்துறாங்க, ஃபெமா அப்படின்றது. இன்னொரு முக்கியமான ஒரு ஆக்ட் தான் 2002 என்டிஏ கவர்மெண்ட் அப்போ கொண்டு வரப்பட்டு அது யூபிஏ கவர்மெண்ட் அப்போ செயல்படுத்தப்படுது, அதுதான் பிஎம்எல்ஏ, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இந்த ஆக்டின் அடிப்படையில் தான் இப்போ முழுமையாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து தன்னோட பணிகள் எல்லாத்தையும் மேற்கொள்றாங்க. இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சட்டவிரோதமாக பணம் பதுக்கப்படுது அப்படின்னாலே உள்நாட்டில் நாம் யாருக்கும் பதில் சொல்லாத வகையில் அந்த பணத்தை பதுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா. அப்போ அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பணம் எல்லாம் எப்படி பதுக்கப்படுது, குறிப்பாக வெளிநாடுகளில் தான் நிறைய பணம் பதுக்கப்படுது, அப்போ அதை ட்ரேஸ் பண்ணி அந்த லேயரிங் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை மீட்கிறது தான் அமலாக்கத்துறையோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. எப்போ வந்து ஈடி உள்ள வருவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம், அதாவது 1 crore மேலானதாக அப்படின்னு வரும்பொழுது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே ஈடிக்கு வந்து ஒரு தகவல் கொடுப்பாங்க. இதுல ஒரு வேளை மணி லாண்டரிங் நடந்திருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக அதை ஈடிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த கேஸ் பத்தி தகவல் தெரிஞ்சுட்டு ஈடியே கூட அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனை வந்து தொடர்பு கொண்டு அது சார்ந்த விவரங்களை எடுத்துக்கிட்டு அவங்க விசாரணையே தொடங்குவாங்க. வெளிநாட்டுல அந்த காசை வந்து பதுக்குறாங்க அப்படின்ற இடத்துலயோ அது சார்ந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யறதும் ஈடியோட வேலையா இருக்கு. ஸோ இந்த இடத்துலதான் ஈடியோட பணி அப்படின்றது உள்ள நுழையிறாங்க. அவங்களோட அதிகாரங்கள் அவங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வருமான வரித்துறை வந்து எப்படி ரைடு நடத்துறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ரைடு நடத்துவாங்க. 2019 தான் அப்ப இருக்கக்கூடிய பாஜக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அது அமலாக்கத்துறைக்கு இன்னும் கூடுதலான அதிகாரங்களை கொடுக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சர்ச், அதே மாதிரி இந்த ரைடு நடத்துறது, ஃப்ரீஸ் பண்றது, இது எல்லாத்துக்குமே முன்னாடி போலீஸோட எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது ரொம்ப முக்கியமா இருந்தது. ஆனா 2019 கொண்டு வந்த அந்த மாற்றத்திற்கு பிறகு, அந்த சட்ட ரீதியான மாற்றத்திற்கு பிறகு, அந்த எஃப்ஐஆர் இல்லாமலே இவங்களால இதெல்லாம் மேற்கொள்ள முடியும், குறிப்பா இவங்களால அரெஸ்டும் பண்ண முடியும். இந்த மாதிரியான நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது, இது சார்ந்த நிறைய விமர்சனங்களும் கூட முன்வைக்கப்படுது. அதுல குறிப்பா இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட், இந்த ஆக்டின் அடிப்படையில் விமர்சனங்கள் என்ன முன்வைக்கப்படுதுன்னா, அந்த பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுறப்போ அவங்களால பெயில் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ செந்தில் பாலாஜியோட இந்த வழக்குலையும் அவருக்கு பெயில் கிடைக்கிறதுல நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படுறதுக்கு பின்னாடியும் இந்த பிஎம்எல்ஏ சட்டம் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெயில வர முடியாத சட்டத்துக்கு கீழே அந்த கைதுகள் நடத்தப்படுறதுனால இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படின்னு. நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு உதாரணமா தான் ஒரு தனியார் செய்தி நிறுவனம் அப்போசிஷன் பார்ட்டிஸை சேர்ந்தவங்க மேலதான் வழக்குகள் பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே அவங்க வெளியிட்டு இருக்காங்க. பாஜகவோட அரசுல தான் நிறைய அமலாக்கத்துறை வழக்குகள் பதிவு பண்ணிருக்கு, நிறைய ரெய்ட்ஸ் நடத்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவையும் வெளியிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா 2005 வரைக்கும் அவங்க நடத்தின மொத்த சோதனைகள் பார்த்தா 112. அதுவே 2014 கடந்த ஆண்டான 2022 வரைக்கும் 2974 வழக்குகள், அதாவது சர்ச்சஸ் அவங்க வந்து நடத்தியிருக்காங்க. வழக்குகள் பதியப்பட்டதுமே அதிகரிச்சிருக்கு, 1867 2770 அதிகரிச்சிருக்கு. மும்பை நீதிமன்றத்தில் பதியப்பட்ட ஒரு வழக்கில் அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளே அமலாக்கத்துறை மீது விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க நிறைய வழக்குகள் பதிவு பண்றீங்க, ஆனா ஒரு சிலரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்றீங்க. குறிப்பா சொல்லணும்னா 2022 4000 மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்கு, ஆனா 300 மேற்பட்ட கைது நடவடிக்கைகள் தான் மேற்கொண்டிருக்கீங்க. அந்த கைதுலையும் பாரபட்சமான நடவடிக்கை தெரியுதுன்னு சொல்லி நீதிமன்றமே அவங்களோட விமர்சனத்தை முன் வச்சிருக்கு. சர்வதேச அளவிலான குற்றத்தை தடுக்கிறதுக்காக அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தாலும் இப்போ அதோட நோக்கத்திலிருந்து அது பிறழ்ந்துருச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க.